தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 13வது திருத்தத்துக்கு எதிராக பிக்குகளின் எதிர்ப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. ரணில் தெரிவிப்பு. 65 உறுப்பினர்களை நீக்க ஐக்கிய தேசிய கட்சி அதிரடி தீர்மானம். நாட்டில் கோழி உற்பத்தி தொழில்துறை குறித்து வெளியான முக்கிய தகவல். பச்சைக்கொடி காட்டிய சர்வதேச நாணய நிதியம் அமைச்சரவையில் மாற்றம். ஒரே நேரத்தில் வெளிநாடொன்றைக்குள் நுழைந்த இலங்கை படகுகளால் பரபரப்பு. ஜனாதிபதி ரணில் விரைவில் வெளியிடவுள்ள சுற்றறிக்கை. ஹமாந்தோட்டியில் துப்பாக்கிச்சூடு, பதற்றம். இலங்கையில் கடந்த வாரத்தில் 51 பேர் படுகொலை. நிலக்கரி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். போலீஸ் நிலையத்திற்குள் தனக்கு தானே தீ வைத்துக் கொண்ட நபரால் பரபரப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசமைப்பின் 13வது திருத்தத்தை தீயிட்டு எரித்து பௌத்த பிக்குகள் அவ்வாறு ஏன் நடந்து கொண்டார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பௌத்த பிக்குகள் நடத்திய போராட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு விதித்துள்ள காலக்கெடு தொடர்பிலும் கொழும்பு ஊடகம் ஒன்று ஜனாதிபதி ரணிலிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். பௌத்த பிக்குகள் நமது நாட்டில் எல்லோராலும் புனித தன்மையோடு மதிக்கப்படுபவர்கள். அவர்களில் இந்த அவசர நடவடிக்கை தொடர்பில் என்னால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அண்மையில் மகா நாயக்கர்களை நேரில் சந்தித்தபோது அரசமைப்பின் 13வது திருத்த சட்டம் தொடர்பிலும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதனால் இலங்கையில் ஏற்படவுள்ள இன மத நல்லிணக்கம் தொடர்பிலும் தெளிவுபடுத்தியிருந்தேன். அவர்களும் எனது கருத்தை வரவேற்றிருந்தார்கள். அதன் பின்னர் கொழும்பில் பெரும் போராட்டத்தை பிக்குகளில் ஒரு பகுதியினர் நடத்தியுள்ளனர். இந்த விவகாரத்தை அரசமைப்பு ரீதியிலும் கையாள்வேன் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்த 65 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை கட்சியிலிருந்து நீக்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த 65 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் தொடர்பான ஒழுக்காற்று விசாரணை நிறைவடைந்த நிலையில் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய அவர்களின் கட்சி உறுப்புரிமையை உள்ளூராட்சி சபை உறுப்புரிமையையும் ரத்தாக்கும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்துறை செயலாளர் நிஷங்க நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 6 மாதங்களில் கோழி உற்பத்தி தொழில்துறை வளமைக்கு திரும்பும் என்று கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் கால்நடை தீவன தட்டுப்பாடு, தாய் விலங்குகள் இறக்குமதி நிறுத்தம், உரம் தட்டுப்பாட்டால் உள்நாட்டில் சோள உற்பத்தி சரிவு, சோள இறக்குமதி இடைநிறுத்தம் போன்ற காரணங்களால் கோழி பண்ணை தொழில் சார்ந்த பொருட்களில் சரிவு ஏற்பட்டுள்ளது. எனினும் கடந்த வருட இறுதிக்குள் 36,000 முட்டையிடும் கோழிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டுக்கு தேவையான அளவு அரிசி கையிருப்பு உள்ள நிலையிலும் இதன் காரணமாக பழைய அரிசி மற்றும் நெல் இருப்புகளை கால்நடை தீவனமாக பயன்படுத்த முடியும் என்பதனால் தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் விவசாய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. தனியார் துறை பண்ணைகளில் தற்போது சுமார் 15 லட்சம் கோழிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைத்தவுடன் அமைச்சரவை மாற்றியமைக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. $1 பில்லியன் கடன் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் தற்போது பச்சை கொடி காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு மார்ச் மாதம் அளவில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் உதவி கிடைக்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை மாற்றுமாறு ஜனாதிபதிக்கு நெருக்கமான நபர்கள் மற்றும் அமைப்புகள் கோரியுள்ளன. இந்த நிலையில் விளையாட்டு, நெடுஞ்சாலைகள், போக்குவரத்து, ஊடகத்துறை, துறைமுகம், தொழில் அமைச்சு பதவியில் மாற்றம் ஏற்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையிலிருந்து ஒரே நேரத்தில் 10க்கும் அதிகமான படகுகள் அரிச்சல் முனை பகுதிக்குள் ஊடுருவதாக பரவிய தகவலினால் ராமேஸ்வர பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் அரிச்சல் முனையை அண்டிய பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தனியாரால் உயர்ந்த பிரதேசத்தில் ஓர் தொலைநோக்கி பொருத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு பொருத்தப்பட்டுள்ள தொலைநோக்கியின் மூலமாக பகல் வேளைகளில் பார்வையிட்டால் தலைமன்னாரில் பொருத்தப்பட்டுள்ள காற்றாடிகள் முதல் தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் உள்ள தேடைகள் வரையில் தென்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறு உள்ள தொலைநோக்கியில் நேற்று மாலை பார்வையிட்ட சமயம் சிறிய பிளாஸ்டிக் படகுகள் 10க்கும் மேற்பட்டவை இலங்கை இந்திய எல்லைப்பகுதிக்கு அண்மையில் பயணித்துள்ளன. இதனால் இந்த தகவல் உடனடியாக போலீசாருக்கு வழங்கிய சமயம் போலீசாரும் அதனை உறுதி செய்தமையினால் இலங்கையிலிருந்து பெருந்தொகை அகதிகளை படையெடுத்து வருகின்றனர் என கருதி கடற்கரைக்கு அதிக போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடற்கரைக்கு சென்ற போலீசார் நீண்ட நேரமாகியும் படகுகள் கரையை அண்மிக்காது இந்திய எல்லைக்குள் நிற்பதனையும் அவதானித்து படகுகளை அண்மித்து
கவனித்து ஆராய்ந்தபோது அவை அனைத்தும் கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு சொந்தமான படகுகள் என்பதனையும் உறுதி செய்தமையினால் பரபரப்பு அடங்கியுள்ளது. வெளிநாட்டு உத்தியோகபூர்வ பயணங்களின் போது சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் விமானங்களில் வணிக வகுப்பில் பயணிப்பதை கட்டுப்படுத்தும் சுற்றறிக்கையை ஜனாதிபதி செயலகம் விரைவில் வெளியிடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கட்டுப்பாடு ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் செயலகங்களில் பணியாற்றுபவர்கள் உட்பட சிரேஷ்ட அரசு அதிகாரிகளுக்கு விதிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இதுவரை சலுகைகளை அனுபவித்த பல அதிகாரிகள் விமானங்களில் சாதாரண வகுப்பில் பயணிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தப்படவுள்ளது. இந்த சுற்றறிக்கை செலவினங்களை குறைக்கும் வகையில் அரசின் கொள்கையின்படி வெளியிடப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஹமாந்தோட்டை வீரகட்டிய குறுகொடல்ல பிரதேசத்தில் 53 வயதுடைய ஒருவரே இவ்வாறு பலியாகியுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மகிழ்ந்து ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இலங்கையில் கடந்த 7 நாட்களில் மாத்திரம் 51 படுகொலைகள் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. மாகாண போலீசார் உத்தியோகபூர்வ தகவலின் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட 7 நாட்களில் 3 சிறுவர்கள், 8 பெண்கள் உள்ளிட்ட 51 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப தகராறு, தனிப்பட்ட தகராறு, காதல் விவகாரம், போதைப்பொருள் விற்பனை போட்டி மற்றும் கோஷ்டி மோதல்களால் மேற்படி படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அதற்கு அமைய வடமேல் மாகாணத்தில் 7 நாட்களில் 12 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் 9 பேரும், தென் மாகாணத்தில் 7 பேரும், மத்திய மாகாணத்தில் 3 பேரும், சப்ரமுவ மாகாணத்தில் 2 பேரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை வடமத்திய மாகாணத்தில் 6 பேரும், ஊவா மாகாணத்தில் 5 பேரும், கிழக்கு மாகாணத்தில் 4 பேரும், வடக்கு மாகாணத்தில் 3 பேரும் என படுகொலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாத இறுதி வரை மின்சார உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை வெளியிட முடியும் என இலங்கை நிலக்கரி பிரைவேட் லிமிடெட் தெரிவித்துள்ளது. கற்களை ஏற்றிச் செல்லும் 15வது கப்பலும் இன்று புத்தளம் துறைமுகத்தினை வந்தடைய உள்ளதாக அதன் தலைவர் சேகான் சுமணசேகர தெரிவித்துள்ளார். ஆர்டர் செய்யப்பட்ட மற்ற கப்பல்கள் நாட்டுக்கு வந்த பிறகு மே மாதம் வரை நாட்டில் போதுமான நிலக்கரி இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையை வந்தடைந்த 13வது நிலக்கரி கப்பலின் தரையிறக்கம் நேற்று நிறைவடைய இருந்த நிலையில் அதன் பின்னர் 14வது கப்பல் நிலக்கரி கப்பலினை தரையிறக்க தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் என இலங்கை நிலக்கரி பிரைவேட் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மெரிகான தலைமை போலீஸ் நிலையத்தினுள் தனது உடலுக்கு தீ வைத்துக் கொண்டு மனைவியை கட்டியணைக்க முயன்ற நபர் ஒருவர் தொடர்ந்தும் கழுப்போவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த நபரினால் தனது மனைவிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்காக நேற்று வருகை தந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மெரிகான போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் பிரிவில் சந்தேக நபர் லைட்டரை பற்ற வைத்து தனது உடலுக்கு தீ வைத்துக் கொண்டு அருகில் இருந்த மனைவியை கட்டியணைக்க முயன்றுள்ளார். எனினும் மனைவி வெளியே ஓடி வந்து உயிர் தப்பியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் போலீசார் தீ வைத்துக் கொண்ட நபரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதன்போது அவரது உடையில் பெட்ரோல் வாசனை வீசியதாகவும் 34 வயதான குறித்த சந்தேக நபர் போதைப்பொருள் வைத்திருந்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை மேற்கொண்டு வந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழ்நொலியோடு இணைந்திருங்கள். நன்றி.